பாஸ்காலம் ஆறாவது வாரம் சனிக்கிழமை. முதல் வாசகம் திருத்தூதர் பணிகள் நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 18 வசனங்கள் 23 முதல் 28 வரை. பவுல் சிறிது காலம் அந்தியோக்கியாவில் செலவிட்ட பின் அங்கிருந்து புறப்பட்டு ஒன்றன்பின் ஒன்றாக கலாத்தியா பிரிகியா பகுதிகளில் வழியாக சென்று சீடர்கள் அனைவரையும் உறுதிப்படுத்தினார். அலெக்சாந்திரியாவில் பிறந்த அப்பல்லோ என்னும் பெயருடைய யூதர் ஒருவர் எபேசு வந்தடைந்தார். அவர் சொல்வன்மை மிக்கவர், மறைநூல்களில் புலமை வாய்ந்தவர், ஆண்டவரின் நெறிகளை கச்சறிந்தவர். ஆர்வமிக்க உள்ளத்தோடு இயேசுவை பற்றிய செய்தியை பிழையற அறிவித்தும் கற்பித்தும் வந்தார். ஆனால் அவர் யோவான் கொடுத்த திருமுழுக்கை மட்டுமே அறிந்திருந்தார். அவர் தொழுகை கூடத்தில் துணிவுடன் பேசத் தொடங்கினார். அவர் பேசியதை கேட்ட பிரிஸ்கில்லாவும் அக்கில்லாவும் அவரை அழைத்துக் கொண்டு போய் கடவுளின் நெறியை திட்டவட்டமாக விளக்கினர். அவர் அக்காயாவுக்கு போக விரும்பிய போது சகோதர சகோதரிகள் அவரை ஊக்கப்படுத்தி அவரை ஏற்றுக்கொள்ளுமாறு சீடருக்கு கடிதம் எழுதினார்கள். அவர் அங்கே சென்றபோது இறையருளால் ஆண்டவரிடம் நம்பிக்கை கொண்டிருந்தவர்களுக்கு பெரிதும் துணையாய் இருந்தார். ஏனெனில் அவர் வெளிப்படையாகவும் சிறப்பாகவும் யூதர்களிடம் வாதாடி இயேசுவே மெசியா என மறைநூல்களின் மூலம் எடுத்து காட்டினார். இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. இறைவா உமக்கு நன்றி. நற்செய்தி வாசகம் யோவான் எழுதிய நற்செய்தியிலிருந்து வாசகம். அதிகாரம் 16 இறைவார்த்தைகள் 23 முதல் 28 வரை. அக்காலத்தில் இயேசு தம் சீடரை நோக்கி கூறியது, நீங்கள் என் பெயரால் தந்தையிடம் கேட்பதையெல்லாம் அவர் உங்களுக்கு தருவார் என உறுதியாக உங்களுக்கு சொல்கிறேன். இதுவரை நீங்கள் என் பெயரால் எதையும் கேட்டதில்லை, கேளுங்கள் பெற்றுக்கொள்வீர்கள், அப்போது உங்கள் மகிழ்ச்சியும் நிறைவடையும். நான் உங்களிடம் உருவகமாகவே பேசி வந்துள்ளேன், ஆனால் காலம் வருகிறது, அப்போது உருவகங்கள் வாயிலாய் பேசாமல் தந்தையை பற்றி வெளிப்படையாய் எடுத்துரைப்பேன். அந்நாளில் என் பெயரால் வேண்டுவீர்கள், அப்போது உங்களுக்காக தந்தையிடம் கேட்கிறேன் என நான் சொல்ல மாட்டேன். ஏனெனில் தந்தையே உங்கள் மீது அன்பு கொண்டுள்ளார். நீங்கள் என் மீது அன்பு கொண்டு நான் கடவுளிடமிருந்து வந்தேன் என்று நம்புவதால்தான் தந்தையும் உங்கள் மீது அன்பு கொண்டுள்ளார். நான் தந்தையிடமிருந்து உலகிற்கு வந்தேன், இப்போது உலகை விட்டு தந்தையிடம் செல்கிறேன். இது கிறிஸ்து வழங்கும் நற்செய்தி. கிறிஸ்துவே உமக்கு புகழ். அன்புக்குரியவர்களே, புனித பவுலடியார் தன்னுடைய நற்செய்தி அறிவிப்பு பணியை இரு நிலைகளில் வைத்துக் கொண்டதாக நாம் பார்க்கிறோம். முதலாவதாக அவர் புதிய புதிய இடங்களுக்கு சென்று இயேசுவை பற்றி அறியாதவர்களுக்கு இயேசுவை பற்றியும் அவர் கொண்டு வந்த மீட்பு பற்றியும் எடுத்துரைத்தார். இரண்டாவதாக வாய்ப்பு கிடைக்கும் போதெல்லாம் தான் நற்செய்தி அறிவித்த இடங்களுக்கு மீண்டும் சென்று அங்கிருந்த மக்கள் தங்களது கிறிஸ்தவ விசுவாசத்தில் நிலைத்திருக்குமாறு அவர்களை உறுதிப்படுத்தினார். இதையே இன்றைய முதல் வாசகத்தின் முதல் வசனம் நமக்கு எடுத்துரைக்கிறது. பவுல் சிறிது காலம் அந்தியோக்கியாவில் செலவிட்டபின் அங்கிருந்து புறப்பட்டு ஒன்றன்பின் ஒன்றாக கலாத்தியா பிரிகியா பகுதிகள் வழியாக சென்று சீடர்கள் அனைவரையும் உறுதிப்படுத்தினார். இந்த பகுதிகள் ஏற்கனவே பவுலால் நற்செய்தி அறிவிக்கப்பட்ட பகுதிகள். அன்பிற்குரியவர்களை, இந்த கருத்தினை நாம் நமக்கும் இறைவனுக்கும் இடையேயான உறவின் பின்னணியில் கொஞ்சம் சிந்திக்க முயற்சி எடுப்போம். முதலாவதாக பவுல் கிறிஸ்தவம் வளர புதிய புதிய முயற்சிகளை மேற்கொண்டது போல கடவுளுக்கும் நமக்கும் இடையேயான உறவில் வளர நாம் புதிய புதிய முயற்சிகளை மேற்கொண்டு
புதிய புதிய எல்லைகளுக்குள் பயணிக்க வேண்டியிருக்கிறது. இறைவனுடனான உறவு என்பது ஒரு சில குறிப்பிட்ட ஜபமுறைகளையும் மற்றும் குறிக்கப்பட்ட பக்தி முயற்சிகளையும் நிறைவேற்றுவதோடு முடிந்துவிடுகின்ற ஒன்று அல்ல. மாறாக அது ஒரு உறவு நிலை. தொடர் முயற்சிகளின் வழியாக மேலும் மேலும் ஆளப்படுவதுதான் உண்மையான உறவு. இன்றைய நற்செய்தியில் இயேசு தந்தையாகிய கடவுளோடுடனான நமது உறவில் நாம் அடுத்தடுத்த நிலைக்கு செல்ல வேண்டியதை குறித்து பேசுகின்றார். நான் உங்களிடம் உருவகமாகவே பேசி வந்துள்ளேன், ஆனால் காலம் வருகிறது, அப்போது உருவகங்கள் வாயிலாக பேசாமல் தந்தையை பற்றி வெளிப்படையாக எடுத்துரைப்பேன் என்ற இயேசுவின் வார்த்தைகள் கடவுளுடனான நமது உறவு வளர்கின்ற பொழுது அவரை பற்றிய புரிதல்களும் தெளிவாகும் என்பதை நமக்கு எடுத்துரைக்கின்றன. அடுத்ததாக, கடவுளோடுடனான நமது உறவில் வளர நாம் புரர் முயற்சிகளை எடுக்கின்ற அதே வேளையில் அந்த முயற்சிகளில் ஆழப்படவும் நாம் முயற்சிகளை மேற்கொள்ள வேண்டியிருக்கிறது. அதாவது, புதிய புதிய முயற்சிகளை எடுப்பதிலேயே நமது கவனம் இருந்தது என்றால் நமது ஆன்ம வாழ்வு ஆழப்படப் போவதில்லை. இது சிறுவர்கள் கடற்கரை மணலில் தண்ணீரை பெறுவதற்காக இங்கும் அங்கும் மேலோட்டமாக தொடர்ந்து குளிதோண்டிக் கொண்டே போவதை போன்றது. இது நிச்சயம் பலனை தரப்போவதில்லை. அவர்கள் பலனை பெற வேண்டுமெனில் ஒரு சில இடங்களிலாவது அவர்கள் ஆழமாக தோண்ட வேண்டியிருக்கிறது. பவுலடியார் இறையேசுவின் செய்தி பரவவும் வளரவும் புதிய புதிய முயற்சிகளை மேற்கொண்டார். அதே வேளையில் தனது முயற்சிகள் மேலும் மேலும் பலன் தரத்தக்க வகையில் தான் ஏற்கனவே சென்ற பழைய இடங்களுக்கு சென்று அம்மக்களின் இறை நம்பிக்கையை ஆழப்படுத்தினார். நம் இறையுறவில் இவ்விரு காரியங்களும், அதாவது புதிய முயற்சிகளை மேற்கொள்ளுதல் மற்றும் அவற்றில் ஆளப்படுதல் ஆகிய இரண்டு காரியங்களும் முக்கியமானவை. அன்புக்குரியவர்களே, நம் அருள் வாழ்வில் நமது ஆன்ம வளர்ச்சியில் வரும் இரு முக்கியமான தடைகள் தேக்க நிலை மற்றும் நுனிப்புல் மேய்ச்சல் நிலை ஆகியவை. தேக்க நிலை என்பது காலம் காலமாக செய்து வரக்கூடிய பக்தி முயற்சிகளையே அர்த்தம் புரியாமல் செய்வதன் காரணமாக கடவுளுக்கும் நமக்கும் இடையேயான உறவு நிலையில் இம்மி கூட வளராமல் இருக்கும் நிலை. இது கத்தோலிக கிறிஸ்தவர்களாகிய நம்மிடம் அதிகமாக காணப்படுகிற நிலை என்பதை நாம் கொஞ்சம் ஏற்றுக்கொண்டுதான் ஆக வேண்டும். இப்படிப்பட்ட நிலைக்கு காரணம் புதிய வகை ஆன்மீக பயிற்சிகளை நாம் மேற்கொள்ள தயாராக இல்லாமல் இருக்கின்ற நிலைமை. நுனிப்புள் மேய்ச்ச நிலை என்பது மேற்கண்ட நிலைக்கு எதிரானது. புதிய புதிய பக்தி முயற்சிகள் சபைகள் என்று ஒவ்வொன்றாக தேடி ஓடி ஒன்றிடமே ஆளப்படாமல் இருப்பது, இது ஆவி கூட்டங்களுக்கு செல்லும் பல கிறிஸ்தவர்களது நிலைமை. இவ்விரு ஆபத்துக்களையும் நம்மால் தவிர்க்க முடியும் என்றால் இறைவனோடு உள்ள நமது உறவானது தொடர்ந்து வளர்வதற்கான வாய்ப்பு நிறையவே உண்டு. ஜபம். இறைவா, உம்மோடு உள்ள உறவில் வளர நாங்கள் மேற்கொள்ளும் முயற்சிகள் சரியானவையாக இருக்க வரம் தாரும். ஆமேன்.